ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் தமிழக எல்லைகளை காத்த எல்லை சாமிகளை பற்றியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டும் வருகிறோம். அன்பிற்கினியவர்களே, மாப்போசி அவர்கள் நேற்று நாம் கண்டு கேட்டதைப் போல மாப்போசி அவர்கள் ஐயா டாக்டர் பி வரதராஜன் நாயுடு அவர்களுடைய அந்த தமிழ்நாடு பத்திரிகையில் வேலை இல்லை என்ற ஒரு செய்தியை கேட்டு விடுகிறார். நேரடியாக சமரசம் ஏவிக்கு ஐயங்கார் அவர்கள் சமரசம் செய்து கூட அவருக்கு பணியில் சேர்த்து கொள்வதற்கு விருப்பமில்லை டாக்டர் பி வரதராஜன் நாயுடு அவர்களுக்கு. அப்போ டாக்டர் பி வரதராஜன் நாயுடு அவர்களை நேரடியாகவே போய் சந்திக்கிறார் மாப்போசி அவர்கள். அப்பொழுது சற்று நேரடியாக சந்திக்கிறார், எனக்கு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டாரமே, என்னுடைய பணத்தை கொடுத்து விடுங்கள், நான் இதுவரை செய்த பணிக்கான பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார் மாப்போசி அவர்கள். இதுவரை செய்த பணிக்கான பணம் இதோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் பண முடிப்பை கொடுத்து விடுகிறார் பி வஜன் நாயுடு. கொடுத்தவுடன் சொல்கிறார் பி வஜன் நாயுடு அவர்கள், மாப்போசி வேறு யாராவது என்னை பேசியிருந்தால் இன்னும் துப்பாக்கியால் சுட்டிருப்பேன். நீ அளவு கடந்து பேசுகிறாய், என்னுடைய விபரீதம் தெரியாமல் நீ பேசி கொண்டிருக்கிறாய், நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை என்று கோபமாகவே பேசிவிடுகிறார் டாக்டர் பி வஜன் நாயுடு அவர்கள். அப்படி தொழிலாளர்களுக்காக நீ பாடுபடுகிற ஒரு சூழல் இருந்தால் கூட என்னை எதிர்த்து அதிகமாகவே என்னை அவமானப்படுத்துவதைப் போல நீ செயல்பட்டிருக்கிறாய், வேறு யாராக இருந்திருந்தால் துப்பாக்கியால் சுட்டிருப்பேன் என்று பேசுகிறார் டாக்டர் பி வரதராஜன் நாயுடு அவர்கள். சற்று கோபமாகவே பேசிவிடுகிறார். இந்த கோபத்தை எதிர்பார்க்காத மாப்போசிக்கும் கோபம் வந்து விடுகிறது. நீங்கள் என்ன துப்பாக்கியால் சுடுமறை, நான் என்ன சும்மா இருப்பேனா, நானும் உங்களை விடமாட்டேன் என்று இவருக்கும் பதிலுக்கு பதில் கோபமாகவே பேசிவிடுகிறார். பேசி இருவரும் பயங்கரமாக பணத்தையும் வாங்கி கொடுக்குறார்கள். வாங்கிய பிறகு இந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக மிக கோபமாகவே பேசிக் கொள்கிறார்கள் முதலாளியும் தொழிலாளியாக இருக்கக்கூடிய மாப்போசி அவர்களும். பேசிய பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கினியவர்களே, நேரடியாக வந்து அந்த அங்கே காவலாளியாக இருக்கக்கூடியவர்களை குண்டு வர வைத்து குண்டுகட்டாக தூக்கிச் சென்று மாப்போசியை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார் வரதராஜன் நாயுடு அவர்கள். ஆனால் மாப்போசி தன்னுடைய முறைப்பான பார்வையை பார்க்கிறார். என்னை வந்து தொட்டு பாருங்கள், நீங்கள் கிட்ட என்னை நெருங்க முடியாது என்று கோப கணக்களோடு மாப்போசி அவர்களை எதிர்த்து அவர்களை விரட்டி விடுகிறார். அந்த தமிழ்நாடு பத்திரிகையிலிருந்து விலகி அவர் நடந்தே வருகிறார். வருகிற அவருக்கு பல்வேறு வகையான கேள்வி கணைகள் தொடுத்து கொண்டே வருகிறது. நாம் காங்கிரஸ் கட்சியும் விழுந்து விட்டோம், அந்த கட்சியினுடைய பிடிப்பு இல்லை. அதுக்கடுத்ததாக ஹரிஜன சேவா சங்கத்தில் இருந்தோம், மிகப்பெரிய ஒரு பணிகளை எல்லாம் செய்தோம். அதுக்கடுத்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஈடுபட்டு இந்த தொழிலாளர்கள் பாடுபட்டோம், தொழிலாளர்களும் நம்மை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளாமல் கைவிட்டு விட்டார்கள். இனி நமக்கான ஒரு ஆயுதத்தை நாம் எடுக்க வேண்டும், நமக்கான ஒரு அத்தியாயத்தை நாம் புதிதாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மாப்போசிக்கு வருகிறது. அப்படி மாப்போசிக்கு உருவான ஒரு சிந்தனை தான் தமிழ் தாய் அவளை ஈன்றெடுக்கிறார் மாப்போசி அவர்களை. எப்பொழுதுமே அந்த முத்தமொழி அடி தொத்தும் கிளி என் பேச்சிலும் மூச்சிலும் துள்ளி நெளி நல்ல புத்திரனை செய்யும் மொழி என்ற பூந்தமொழி கொஞ்சம் தேனை தளி வட்ட சிலம் உனை தொட்டு தொடருவேன் எட்டு தொகை உனை ஒட்டி உழவேன் வந்த மொழிகளில் முந்தி பிறந்தவள் தமிழ்தான் என்று தமிழ்தாயை மிக அற்புதமாகவே அவர் நினைத்து பார்க்கிறார் மாப்போசி அவர்கள். அப்படி மாப்போசி அவர்கள் தமிழ்தாயை போற்ற வேண்டும், இனிமேல் தமிழ்தான் நம்மை வாழ வைக்க போகிறது என்பதை அங்கே உறுதியாக அவர் முடிவெடுத்து விடுகிறார். அப்போது அன்னையால் தமிழை கற்றவர் மாப்போசி அவர்கள். அப்போ சிறு வயதிலிருந்தே தன்னுடைய தாயினுடைய அந்த இலக்கண அறிவையும் இலக்கிய அறிவுகளையும் சிறு வயதிலிருந்தே கற்று தேர்ந்து விடுகிறார் ஓரளவிற்கு. பிறகு முழுவதுமாக தமிழிலே கற்றுத் தேர்வது எப்படி? தமிழ் அறிஞராக அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பள்ளிக்கூடத்திற்கு சென்று படித்து பின்பு தமிழ் கல்லூரிகளில் சேர்ந்து தமிழை பயின்றால் தான் அவன் முறையாகவே அவன் ஒரு தமிழ் சான்றோனாக விளங்க முடியும். ஆனால் ஏட்டு படிப்பு நமக்கு இல்லாமல் போனது. ஆனால் இங்கே அங்கே அனுபவ கல்வியும் அனுபவ தமிழும் நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்து விடுகிறது. அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அறிவை தேட ஆரம்பிக்கிறார். அறிவு எங்கே பிறக்கிறது, அறிவை எப்படி தேடுவது? நாம் கேள்வி ஞானத்தோடு இந்த தமிழை வளர்த்துக்கொள்வதா அல்லது நேரடியாக பயில்வதா என்று பல குழப்பங்களிலே இருக்கிறார் மாப்போசி அவர்கள். அப்படி குழப்பமாக இருந்தவருக்கு தன்னுடைய தாய் தீட்டிய தாய் காட்டிய அந்த அன்னை தமிழ் அங்கே வழிகாட்டுகிறது அவருக்கு. அப்படி இருக்கிற பொழுது ஞானமும் கல்வியும் அவருக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் ஐயா தமிழறிஞர் ராம் சார் ராம் என்று சொன்னால் அது மிகையாகாது. மன்னூர்பேட்டையிலும் மன்னாரப்பேட்டையிலும் திருவற்றியூர் பகுதியிலும் அவருடைய சொற்பொழிவை கேட்கிற பொழுது ஒரு கல்லாதவனுக்கு கூட கற்றவனைப் போல ஞானம் கிடைத்துவிடும் அப்படியேப்பட்ட உரையாக இருக்கும் ராசாராம் அவர்களுடைய அந்த உரையானது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது மிக அற்புதமான ஒரு ஆன்மீக சமய சொற்பொழிவராக விளங்கி ஆன்மீக பக்தர்களையும் நெறியாளர்களையும் வசைப்படுத்தி மிக அற்புதமான உரைகளையெல்லாம் ஆட்படுத்திய மிக அற்புதமான ஐயா திருப்பாதி புலியூர் ஞானி என்ற அற்புதமான அந்த அடிகளார்.
திருப்பாதி புலியூர் ஞானி அடிகளாருடைய இந்த உரைகளை கேட்டால் கல்லாதவன் கூட கற்றவனாக மாறிவிடுவான் என்று சொல்வார் மாப்போசி அவர்கள். அப்படி அவருடைய உரைகளையெல்லாம் கேட்டு அறிந்து ஞானம் பெற்று ஒரு கடல் மடை போல் அவர் பேசுவாராம் அந்த அடிகளார். அவருடைய பேச்சை கேட்ட பிறகு ஞானம் கிடைத்தது, எனக்கும் ஓரளவுக்கு தமிழை கற்றுக்கொள்ளலாம், இந்த மாதிரி கேள்வி ஞானத்தாலும் மிகப்பெரிய அறிஞருடைய அந்த சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் நாம் தமிழ் அறிஞனாக மாறிவிட முடியும் என்ற தன்னம்பிக்கை அந்த அடிகளாரிடம் அவருக்கு கிடைக்கிறது. அந்த கிடைத்த பிறகு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, அன்பிற்கினவர்களே, எங்கு பார்த்தாலும் சொற்பொழிவுகளை தேடி தேடி கேட்பதில் அதிக நாட்டம் கொள்கிறார். அப்போ சோலை பகுதியில் அன்றாட ஆன்மீக சமய சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கும். அதற்கு அவர் அங்கே சரியான முறையிலே சென்று விடுகிறார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது திருவொற்றியூர் பகுதியிலே மிகப்பெரிய ஒரு மனிதர் பிள்ளை, திருவொற்றியூர் பிள்ளை என்று சொல்வார்கள் அவர்கள், அவரிடம் சென்று அங்கே ஒத்தீஸ்வரர் உயர்நிலை பள்ளி என்ற ஒரு பள்ளியும் அவர் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தவர், மிகப்பெரிய செல்வந்தர். அவர் அங்கே தினமும் வந்து திருவொற்றியூர் கோயிலிலே ஆன்மீக சமய சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்வார். அந்த ஆன்மீக சமய சொற்பொழிவிலே மிகப்பெரிய அறிவு ஞானிகளும் போதனை செய்யக்கூடியவர்களும் ஆன்மீக சமய சொற்பொழிவாளர்களும் ஞானிகளும் சித்தர்களை மிக அற்புதமான முறை எடுத்துக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்கள் எல்லாம் அங்கே வந்து உரை நிகழ்த்துவார்களாம். அப்படிப்பட்ட அந்த உரை நிகழ்த்துகிற பொழுது அந்த உரைகளை மாப்போசி அவர்கள் சரியான முறையில் தன்னுடைய செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்று வள்ளுவர் சொல்வார். அப்பொழுது முழு நேரமும் செவிக்கே உணவை கொடுத்திருக்கிறார், வயிற்றை பற்றி அவர் கவலைப்படுகிற வயிறு பசி அவரை கிள்ளி இருக்கிறது. எத்தனையோ நேரங்களில் அவர் பட்டினியாக கிடந்திருக்கிறார், எத்தனையோ நேரங்களில் பசியை பற்றி நினைக்காமலே போராடிய ஒரு மாபெரும் மனிதர் மாப்போசி அவர்கள். ஆனால் அந்த குரல் செவிக்கு உணர்வில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்றது வள்ளுவனுடைய வாக்கிற்கு இணங்க இவர் செவிக்குத்தான் அதிகமாக உணவை தந்திருக்கிறார். இதுதான் உண்மை. அப்போது திருவற்றியூருடைய நடக்கக்கூடிய அந்த தினமும் சொற்பொழிவை கேட்டு 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 ஞானம் பெறுகிறார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது சூளைப்பதியில் இருக்கிற ஒரு உயர்நிலைப்பள்ளியிலே, ஒற்றீரஸ்வர உயர்நிலைப்பள்ளியிலும் மிகப்பெரிய ஆன்மீக சமய சித்தாந்தவாதிகளெல்லாம் சொற்பொழிவு பெறுகிறார், அத்தனையும் கேட்கிறார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது ராமலிங்கம் பிள்ளை என்றவருடைய அந்த சொற்பொழிவு, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டவர்கள் அவரெல்லாம். தமிழிலும் சைவ சித்தாந்தத்திலும் வைணவ நெறிகளிலும் மிகப்பெரிய ஒரு ஆன்மை, அதாவது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அறிவை கொண்டவர்கள், ஞானம் கொண்டவர்கள், மிகப்பெரிய அறிவை கொண்டவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த உரையெல்லாம் கேட்டு வருகிறார். ஆனால் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, தான் வாழ்வதற்கு ஒரு வேலை வேண்டும், எந்த அச்சு இயந்திரத்திலாவது ஒரு பணியை தேட வேண்டும் என்று ஒரு அச்சு இயந்திரத்திலே அவர் வந்து பணியில் சேர்ந்து கொள்கிறார். அந்த அச்சு பொறி இயந்திரத்தில் பணியில் செய்து எழுத்து கோர்க்கின்ற பணிதான் இவருக்கு நன்றாக தெரிந்த பணி. அந்த பணியை தன்னுடைய குடும்பம் வாழ வேண்டும், குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். அதனால் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற பணத்தை கொடுத்து விட்டால் நம்மை நாம் தனியாக வளர்த்துக்கொள்ளலாம், போட முடியும், அறிவு வளர்த்துக்கொள்ள முடியும். அதனால் தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் பாடுபடக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று குடும்பமும் அங்கே பேணிக்காக்கப்பட வேண்டும். இங்கே தான் எந்த துறையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த துறையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பம் சரியான முறையில் இருந்தால் தான் தனி மனிதன் இங்கே வெற்றி பெற முடியும். நீ எவ்வளோ பெரிய ஞானியாக திறமையாக இருந்தால் கூட குடும்பத்தை தவிக்க விட்டு வந்தால் அவன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்ததாக வரலாற்று குறிப்பிலே இல்லை. அது தெளிவாகவே இருந்திருக்கிறார் மாப்போசி. குடும்பம் முதலில் சரியாக இருக்க வேண்டும், குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அதற்கான ஒரு ஊதியத்தை குடும்பத்திற்கு தர வேண்டும் என்ற ஒரு செய்தியில் தெளிவாக இருந்திருக்கிறார். அப்படியேப்பட்டவர் தினம் என்ன செய்திருக்கின்றார், அச்சு இயந்திரத்தில் வேலை செய்துவிட்டு மாலை நேரத்திலிருந்து 6 மணிக்கு வந்து விட்டால் 10 மணி வரை எந்தெந்த கோயில்களெல்லாம் சொற்பொழி நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று தன்னுடைய கேள்வி ஞானத்தை வளர்த்துக்கொண்டு இலக்கிய திறனையும் இலக்கண திறனையும் வளர்த்துக்கொண்டு ஒரு தமிழ் அறிஞராக அவர் பிற்காலத்தில் வருவதற்கு ஆரம்பத்தில் போட்ட விதை அன்னை தமிழ் சொல்லிக் கொடுத்த அந்த அறிவுதான் மிக முக்கியமாக விளங்கியிருக்கிறது என்ற செய்தியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னொரு தகவலோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.